ஒரு வாழைப்பழம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலருக்கு விற்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாம் அதை விற்றுருக்காங்க எங்கேன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ளோரிடா மாநிலத்தில் நடந்த ஒரு ஹார்ட் கேலரியில் தான் இந்த வாழைப்பழத்தை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலருக்கு விற்றுருக்காங்க ஸோ இந்த வாழைப்பழத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஏன் இது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலருக்கு விற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த வாழைப்பழத்தை வந்து அந்த செவில ஒட்டி வச்சவர் யாருன்னு பார்த்தா த கொமெடியன் அப்படின்னு சொல்ல போடுற கெட்லன் அப்படின்றவர் தான் இவர் வந்து அடிக்கடி பிராங்க் ஜோக்ஸ் அதெல்லாம் பண்ணுற ஒருத்தெல்லாம் ஸோ இவர் தான் இந்த வாழைப்பழத்தை வால்ல அதுவும் ஒரு டக் டேப் அப்படின்னு போகிற ஒரு டேப்பில் வந்து ஒட்டி வச்சுட்டு அதை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலருக்கு விற்றுருக்காரு ஸோ இதை வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்தா எஸ் வாங்கியிருக்காங்க இதோடய ரிமைனிங் பீஸ் ஒன்றும் இருக்குது இந்த ரிமைனிங் பீஸ் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலருக்கு விற்கப்படும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துருக்காங்க இது என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் டிசம்பர் சிக்ஸ்த் அதாவது டூ டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த விற்பனை நடந்திருக்கு ஸோ இது வந்து ஏன் இதை வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ட் கேலரியை நடத்துகிற ஓனரான இமானுவேல் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு சொன்னால் இந்த டேப்பிள இந்த வாழைப்பழத்தை விற்கிறதுக்கு வந்து வாங்குறதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்குது ஒன்று வந்து இந்த பர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக வாங்கியிருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு பொருள் வந்து அதை விலையை நிர்ணயிக்கிற காரணிகளில் வந்து அது வந்து எங்கே இருக்குது அப்படின்றதும் ஒரு முக்கியமான காரணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ நம்ம வந்து மோலில் போய் ஒரு சாமான் வாங்குறது ஏதாவது விஷயத்த வாங்குறது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு விலையில் இருக்கும் அதே மாதிரி நாங்கள் சாதாரண ஸ்ட்ரீட் ஷாப்பில் வாங்கினோம்னா அது வந்து விலை குறைவாக இருக்கும் ஸோ டிபெண்டிங் ஆன் த ப்ளேஸ் அதோட விலை வந்து அது மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க